விண்டேஜ் கார் ஒன்று. இது மாடல் நம்பர் எக்ஸாக்டாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க ரொம்ப நேரமாக கட்டு விட்டு சீன் போட்டிருக்காப்புல. இது ஆயபுஸான் நினைக்கிறேன். நம்ம ஆள் பாருங்க, அல்லாடி ராங் சைடு ஜாலியாக வராப்புல. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு எங்கள் குரூப் டீம் மீட்டப் போகிறோம். தட் இஸ் அ மந்த்லி மீட்டப்பு. இடம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். மகாபலிபுரம்னா மகாபலிபுரத்தில் இல்லை, பட் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு காஃபி ஷாப் மாதிரி. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகும் போது அப்படியே பார்ப்போம். ஏன்னா நானும் தான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறேன். ஸோ மாபலிபுரம் போயிட்டு மோஸ்ட்லி மேப் யூஸ் பண்ணி தான் அந்த லொக்கேஷனுக்கு போனோம். ஸோ இந்த மீட்டப் எதுக்குன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக போகிறோம் ஃப்யூச்சரில். அதாவது ஜனவரி மாதத்துக்கு. ஸோ அதுக்கு இப்போ ஒரு சின்ன மீட்டப்பு. மலைபுரணதுக்குன்னா அப்படியே ஒரு சும்மா ஒரு லாங் டிரைவ் போன மாதிரி ஆச்சு நமக்கு. ஸோ நடுவில் போகிற வழியில் நான் திருப்பி கண்டி பண்ணுறேன். ஏன்னா இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இந்த வாட்டி நான் வந்து கோப்ரோவில் வந்து சூப்பர் வைட் மோட் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வியூ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வியூ செக் பண்ண போகிறேன்னா. ஸோ ஓகே, நான் திருப்பி கண்டி பண்ணுறேன். விண்டேஜ் கார் ஒன்று. இது மாடல் நம்பர் எக்ஸாக்டாக தெரியல. ப்ரெசிடென்ட்னு எழுதியிருக்கு. ஸோ நைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க ரொம்ப நேரமாக கட்டு விட்டு சீன் போட்டிருக்காப்புல. அது அவர் தான். அது ஹெல்மெட்டு போடல. அப்படியே ரெண்டு மூணு தடவை அப்படியே க்ளோஸாக வந்து கட் பண்ணாப்புல. நாங்கள் லேஸ்லாம் பண்ணுற ஆளுங்க இல்லைப்பா, நீங்கள் பண்ணிக்கோங்கப்பா. போங்க போங்க, பார்த்து பத்திரமா இருந்தால் சரி. அது ஆக்சுவலி சின்ன வயசாக இருந்தாலே அந்த கொஞ்சம் அந்த துடிப்பு இருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மார்னிங் டைமில் சிக்னல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் நிற்கிறது இல்லை. அங்கே பாருங்க, யாரும் விதிவிலக்கு இல்லை, எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. கேமரா இருக்கோ இல்லையோ கண்டுக்கிறதே இல்லை. மேபி இப்போ புதுசாக வர வண்டியில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஏதோ சென்சர் இருக்குது, கேப்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தெரில எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. தெரியாமல் கட் பண்ணால் ஓகே, மன்னிச்சுடலாம். பட் சிக்னல் போட்டிருக்கு, லாங் டிஸ்டன்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. நின்றுட்டு அப்புறமா ரெட் இருந்தும் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சன் ஆல்ரெடி ரைட்ஸ் ஆயிடுச்சு. லெஃப்டாக நல்லா தெரியுது. மாமல்லாம் போகிறோம். இன்னும் ஒரு ஐ கெஸ் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீட்டிங் டைம் 7 மணி. ஆல்ரெடி 7 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி எல்லாம் பக்காவாக கிளம்பிட்டேன், பட் நடுவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஒரு பொருளை. ஸோ அதனால தான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் டைம் ஆகிடுச்சு. இல்லாட்டி ஆன் டைம் போயிருக்கலாம். சரி வாங்க, எப்படி ரீச் ஆகிடலாம். எப்படி மோஸ்ட்லி நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஆன் டைமு. நம்ம எப்போதும் ஆன் டைம் போயிடுவோம், பட் லாஸ்ட் 2 தடவையாக லேட் ஆகிட்டுருக்கு.
பாப்போம் கீப் அப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் இந்த பிரிட்ஜில் சூப்பர் பைக்ஸ்லாம் இதாக புதுசாக நினைக்கிறேன். ஸ்டெராய்ட் போட்டு வளர்த்துருக்கீங்க. செம்ம வியூவாக இருக்குது. மாமல்லபுரம் இன்னும் 21 கிலோமீட்டர், அதாவது மகாபலிபுரம். இந்த அளவுக்கு அதுக்கு வேகமாக போய்கிட்டு பில்லியனோட, அது இந்த ஃபாஸ்ட்டு பில்லியன் ஹெல்மெட்டும் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அதுவும் ராங் சைடில் ஓவர் டேக் வேற. ஓகே, நம்ம மகாபலிபுரம் ரீச் ஆயாச்சு. ஸோ மேப்லேயும் லொக்கேஷன் ஆட் பண்ணிட்டு பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்னும் போயிட்டு இன்னும் ஒரு 6 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ 6 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ஸோ 20 மினிட்ஸ், 20 நிமிஷம் லேட்டு சொன்ன டைம்லேருந்து. ரோடெல்லாம் ஆக்சுவலி பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு லாஸ்ட்டு ஒரு பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்துக்கு ஒரு 15-10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ரோடெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது நீட்டாக வேறு இருந்தது ரெண்டு பக்கமும். இங்கேருந்து பாண்டிச்சேரி 96 கிலோமீட்டர், ஆனால் நம்ம பாண்டிச்சேரி போகுதில்ல. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைப்பர் கேஃபேன்னு ஒன்று இருக்குது, ஃபேமஸ் கேஃபேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். மேபி மற்ற ரைடர்ஸ் ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, வந்தாச்சு. எஸ், ஆல் சிபிஆர்ஸ் ஆர் ஹியர். ஓகே மக்களே, ஸோ பைப்பர் கேஃபேல முடிஞ்சிருச்சு. நம்ம வண்டி நிற்கிது, மற்ற பைக்ஸ்லாம் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம். வெயில் அடித்தாலும் நல்லா காற்று அடிக்குது. ஓகே, ஸோ பாதி கொஞ்சம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஓகே, நம்ம பைப்பர் கேஃபேலேருந்து கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:30. செம காத்திருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆடியோ கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் நான் இன்னொரு வீடியோவும் பண்ணேன் ஆக்சுவலி இந்த மீட்டப்பில், அதான் சான்ஸ்ன்ட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டயர்ஸையும் டெஸ்ட் பண்ணேன். தட் இஸ் மிச்சலின் ஸ்ட்ரீட் வயலட்டும் அப்புறம் அப்ரோ ஆல்ஃபா 5ம். ஸோ அந்த வீடியோவில் அதை பற்றின கன்க்ளூஷன் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது என்னோடய பர்சனல் ஃபீல் என்னன்ட்டு.
இப்போ நம்ம பேக் டு அவர் ஸ்டாக் கான்டினென்டல் ஆர் கான்டிகோ டயர்ஸ். இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கார்னரிங் அந்த ஃபீலே வரல, பட் அதில் நல்லா தெரிஞ்சது. ஐ மீன் மிச்சிலன் அண்ட் அப்போலோவில் நம்ம கார்னர் பண்ணுறோம், அந்த டயரோட கிரிப்பு ஃபீல் ஆச்சு. பேசிக்லி அதுதான் அந்த ரோடு கிரிப்பு, அந்த ரெண்டு டயர்ஸில் நல்லாயிருக்கு. அம்மா வண்டியா இருக்கு, அப்படியே ஆளை தள்ளுது. நம்ம ஆள் பாருங்க, அதெல்லாம் அப்படியே ராங் சைடு ஜாலியா வராப்புல. சென்னை 47 கிலோமீட்டர் இருக்கும். கிராஸ் விண்ட்ஸ் பயங்கரமா இருக்குங்க. வண்டி ஆக்சுவலி செம்ம ஸ்டேபிளாக இருக்குது இந்த காற்றுலேயும், பட் நம்ம உடம்பு தான் அப்படியே அலையுது. சக 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 ஓஹோ, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஈசிஆர் ரோட்டில். இப்போ பாருங்கப்பா பீச்சு. நைஸ் வியூ. நம்ம அந்த 93 லாக்கிங்கில் தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். இந்த விண்டுனாலேயே இந்த 93 லாக்கிங் கொஞ்சம் இதுவாகுது. நான் பாருங்கள் நம்ம ஆஃப் ரோடிங் பைக்கு, மாடிஃபைட் பைக். நம்மளால் அந்த மாதிரி வச்சு ஓட்ட முடியாது. ஓகே, நம்ம முத்துக்காடு லேக்கு வந்துட்டோம். நல்ல தண்ணி இருக்கு. அந்த சைடு பீச்சு. நான் போட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஐ கெஸ் இருக்காங்க, இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் கம்மி மெம்பர்ஸ் தான் நினைக்கிறேன், அலௌடு.